Very good morning, my dear students. I'll take your English book, page number 4. Today, date 23/7/2021. Day, FRIDAY, Friday. Students, today online class story. Few students only come attend the online class. Other students also take the video class. Okay, students, let's see story. நம்ம வந்து காட்டில் வந்து நிறைய விலங்குகளெல்லாம் இருக்கும் தானே. அந்த விலங்குகளில் வந்துட்டு ரொம்ப பெரிய சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எலஃபண்ட்டும் ஆண்டும் பற்றியும் தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம், சரியா? இப்போ வந்து இருக்கிற அனிமல்ஸ்லேயே ரொம்ப பெரிய அனிமல்ஸ்னால், பிக்கஸ்ட் அனிமல்ஸ்னால் எதுன்னு சொல்லுவோம்? எலிஃபெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் அனிமல்ஸு இன்செட்டு, ஸ்மாலஸ்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவேன், இன்செட் வந்து ஆண்ட்டு, சரியா? இப்போது இந்த பிக்கஸ்ட் அனிமலுக்கும் இந்த இன்செட் ஆண்ட்டுக்கும் இருக்கிற ஸ்டோரியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தட் லீவ்ட் ஏ ஸ்ட்ராங் எலிஃபண்ட் இன் ஏ ஃபாரஸ்ட். இந்த வந்து ஒரு நாள் வந்து இந்த காட்டில் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து இந்த யானை வந்து காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கு, சரியா? அப்போ வந்து எவ்ரிடே ஹீ ஹுட் வாக் வித் எ பிக் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஸ்டாம்பிங் த ஹேண்டில். இப்போ வந்து அது அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறம்போது எப்போவுமே தினமும் அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் அந்த ஹேண்டுடைய வீட்டை வந்து மிதிச்சுட்டு போகும், சரியா? ஸ்டாம்பிங்னா முத்திரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிதிச்சுட்டு போகும், அது கலைஞ்சிடும். அந்த ஹேண்டு வந்து மண்ணால் செய்யப்பட்ட வீடு, ஹேண்டுக்கு நம்மளது மாதிரி வீடு கிடையாது, ஸ்ட்ராங்கான வீடு கிடையாது, அது வந்து மண்ணால் செஞ்சுருக்கும் அந்த ஹேண்டுடைய வீடு. அது வந்து மிதிச்சிடுச்சுன்னா அந்த இடம் வந்து கலைஞ்சிடும். ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எறும்பு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பாருங்கள் நெக்ஸ்ட்டு, பாருங்கள். த ஹேண்ட் டிசைடட் டு டீச் த எலஃபண்ட் எ லெசன். இந்த ஆண்ட் வந்து டிசைட் பண்ணுது என்னென்னு, நம்ம ஒரு நாளைக்கு வந்து இந்த யானைக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒன் டே வென் த எலஃபண்ட் வாஸ் ஹீட்டிங் ஏ பனானா லீவ்ஸ், ஒரு நாள் என்ன பண்ணுது, இந்த எலஃபண்ட் வந்து இந்த பனானா லீவ்ஸை சாப்பிட்றதுக்காக வருது. எ ஃபியூ ஹேண்ட்ஸ் ஸ்டார்டட் பைட்டிங் ஹீம், ஒரு கொஞ்சம் அந்த எறும்புங்களெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுது, இங்கே பாரு, பைட் பண்ணுது. பைட்டிங்னா என்னது, கடிக்கிறது, சரியா? ஸ்டார்ட் பண்ணுது, கடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹனேபிள் டு பேர் த பெயின், ரொம்ப தாங்க முடியாத, பர்னது தாங்க முடியாத வழி. த எலிஃபண்ட் பிஹைண்ட் டு ட்ரம்ப்டு லவுட்லி, ரொம்ப வந்து பிஹைண்ட்னது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அதுக்கு வழி எடுத்துக்குது, சரியா? அதனால் அது ரொம்ப சவுண்டாக லவுடியாக ட்ரம்ப்னு பண்ணது, வாயை திறந்து நல்லா சவுண்டாக கத்துது, வலிக்குதுன்ற மாதிரி. நம்மளாம் வலிச்சக்க அம்மா வலிக்குதுன்னு சொல்கிறோமா, ஸோ அந்த எலிஃபண்ட் வந்து அதே மாதிரி ரொம்ப சவுண்டாக தன்னுடைய தும்பிகையை உயர்த்தி ஸ்லௌடியாக கத்துது, ஓகேவா? இன்னொரு டைம் மேம் ரிப்பீட் பண்ணட்டுமா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தர் லீவ்டு ஏ ஸ்ட்ராங் எலிஃபண்ட் இன் ஏ ஃபாரஸ்ட், எவ்ரி டே ஹீ ஹுட் வாக் வித் பிக் ஃபுட் ஸ்டெப் ஸ்டாம்பிங் த ஹேண்ட் ஹில். The hand decided to teach the elephant a lesson. One day when the elephant was heating banana leaves, a few hands started biting him. Unable to bear pain, the elephant began to trumpet loudly. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் த வீடியோ அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சொல்லி பாருங்கள். இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து சொல்லணும், ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே வீட்டில் படித்து பழகுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.